ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல். தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள். ரசி குரல் பதிவரும் வீடியோக்களும் போட்டு வந்துட்டுருக்கோம். மறக்காமல் ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்களோ இல்லை குரல் பதிவு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க, இன்றைக்கி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நம்ம யாருக்கும் எந்த ஆட்களுக்கு எதிரானவர் கிடையாது. அதை வந்து தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து தேவையற்ற சர்ச்சைகள் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. அதை வாந்திகளுக்கு முற்றுப்பிடி வைக்கணும். ரெண்டாவது இந்த விஷயங்கள் யாருக்கு பிடிக்கணுமோ அவங்க பார்த்துக்கணும். யாருக்கு பிடிக்க இந்த வீடியோக்குள்ள பிடிக்கிறையோ, இதை குழந்தை பிடிக்கிறதோ வீடியோக்குள்ள பிடிக்கிறையோ அவங்க தாராளமாக வெளில பிடிக்கிறோம். ஏன்னா சில தலைவர்கள் இருக்கும், சில ஆட்களை பற்றி மேற்கோள் காட்ட வேண்டியது இருக்கும். மேற்கோள் காட்டினா சில ஆட்களுக்கு பிடிக்காது, ஓகேவா? அதை பற்றி தெரியப்படுத்திக்கிறோம். சில ஆட்களை வந்து சில வார்த்தைகளை பேச வேண்டியதாக இருக்குது. அதுக்கு எல்லார்ட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி, நம்ம வர வர பேசலை, நம்ம டேரெக்டாக மேட்ருக்குள்ளே போய் டேரெக்டாக செய்திக்குள்ளே போயிடும். வாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமூகத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா தமிழகத்தில் இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. என்ன பிரச்சனைனா, பொன்னியின் செல்வன், இந்த பொன்னியின் செல்வன் அமர் கல்கி எழுதி இந்த மணி டைரக்டர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் எதிவென்று வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் கதையில் வரக்கூடிய ராஜராஜன் கதை, இந்த ராஜராஜன் கதையை வச்சு தான் அந்த பொன்னியின் செல்வன். ஏன்னா பொன்னி நதிங்கிறது பார்த்திங்கன்னா வளங்கொடிக்கக்கூடிய சோழநாடு. அதாவது சோழநாடுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் சார்ந்த ஒரு சில பகுதிகள் இது அடக்கம். இதெல்லாம் சேர்ந்தது தான் சோழநாடு. சோழநாடு சோழடைத்து, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா சோழநாடு சோழடைத்து, பாண்டிய நாட்டு முத்துரைத்து, சேரநாடு வந்து வேலை முடித்து, பல்லவர்கள் நாடு சான்றோர்களுடைத்து, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம அதுக்கு ஏன்னா சோழங்கு இருக்கக்கூடிய இந்த சோழ நாட்டில் தான் இந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்னி நதி ஓடிக்கிட்டுருக்கு. பொன்னிங்கிறது காவிரி ஆறு, அதாவது கர்நாடகாவோட இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய நகர மாநில இந்திய நாட்டில், இந்திய நாட்டுடைய பழைய பேர் பார்த்திங்கன்னா இந்தியா அப்படிங்கிற வார்த்தை சிந்துங்கிற மொழியிலேருந்து தான் வெளிதே வந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த சிந்துங்கிற பேர், சிந்து நதி வந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானுக்கும் டெல்லிக்கு இடைப்பட்ட தூரத்தில் வச்சாரு, டெல்லி அந்த குஜராத்துக்கு இடையில் போகக்கூடிய ஓடக்கூடியது தான் அந்த சிந்து நதி. இந்த சிந்து நதியை கடந்தால் ஐந்து நடிகர் கிளை நடிகரும் ஒன்று, செனாப், சட்லஜ், ஜீலம், கங்கை மற்றும் யமுனா. இந்த ஐந்து நடிகர் கடந்தால் இந்தியா சிந்து முகாணத்தை வந்து அடையலாங்கிறது அப்போ இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ இந்த 2200 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 250 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணக்கூடிய இடத்துல யார் இருந்தாங்கன்னா, அப்போ இருந்த வெள்ளையர்கள் கட்டுப்பாட்டில் தான் இந்தியாங்கிற நாடு இருந்துச்சு. அந்த நாட்டில் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய மன்னர்கள் பார்த்திங்கன்னா, பிரபுக்கள் பார்த்திங்கன்னா, இந்த சிந்து நதிங்கிறத வந்து சிந்துங்கிற வார்த்தையை இந்துன்னு மாற்றி இந்த இந்துக்கள், அதாவது இந்த இடைப்பட்ட நாட்டுக்கு அழையிற மேற்க வரக்கூடிய, அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு வரக்கூடிய, கிழக்கு மற்றும் வரக்கூடிய மேற்கிலிருந்து கிழக்கு வளர்ந்தக்கூடிய மற்றும் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்து. அதை வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா, கிறிஸ்துவல் மற்றும் முஸ்லீம்கள் அல்லாத ஆட்களை வந்து இந்துக்கள் என்று வரைமுறைப்படுத்தினார்கள். இது வந்து வரலாற்று ஆய்வர்கள் கொடுத்தது. அந்த வரலாற்று ஆய்வர்கள் கொடுத்ததுக்கப்புறமா பௌத்தம், சமணம் இதெல்லாம் அப்போ தலைத்தூக்கிட்டு இருந்த மனுஷன் வந்து இந்த விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க, கொடுத்து பேர் சுற்றி போயிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவானுச்சு.
எப்போனா ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒன்று 2017 ஆண்டு இந்துவா சிந்துவா இது ஒரு பிரச்சனை ஒன்று போணுச்சு. அதற்கப்புறமா இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை வந்து தலை தூக்கி நிற்கிது. சரி, அப்போ அதுக்குள்ள போகக்கூடாது. இந்த சிந்து நதிக்கு வரக்கூடிய தாண்டினா வசிக்கக்கூடிய மக்கள் வளர்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அடங்கின பகுதி தான் இந்தியாங்கிற பேரை வந்து அப்போ இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் சுட்டது. இது எல்லா குறிப்பும் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னா, ராஜராஜேஸ்வரன் இந்து அரசராக கிடையாதா அப்படிங்கிற பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ராஜராஜேஸ்வரன் வந்து அவர் வந்து கோயில் கட்டினது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிவபக்தன். இந்த சிவபக்தன்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவனை கும்பிடக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா சைவ மதத்தில் வருவாங்க. அதில் பிரிவர் பார்த்திங்கன்னா வீர சைவம், அதுக்கடுத்தது சில பெருமாளை என்பது பிரம்மனை கொண்டக்கூடிய ஒரு சில சைவங்கள் மதங்கள்லாம் அங்கே நடக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த சைவ மதம். சைவ மதத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா முக்கியமான கடவுளாக பார்த்திங்கன்னா சிவன். சிவனுக்கு இன்னொரு பேர் ருத்ரன். ருத்ரனை கொண்டாடக்கூடிய ஆட்கள் தான் அந்த சைவ மதத்தில் இருப்பாங்க. அடுத்ததாக இன்னொரு பிரிவு, அது என்னன்னா வைணவம். இந்த வைணவத்தில் முக்கிய கடவுளாக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா விஷ்ணு. இந்த விஷ்ணு வந்து பெருமாள், விக்ராஜரபதி, காக்கக்கூடிய கடவுள் விஷ்ணு அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இவர்கள் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய மதம் தான் இந்த வைணவ மதம். இந்த வைணவ மதத்திலே இரண்டு பிரிவுகள் இருக்குது. ஒன்று வடகலை மற்றும் தென்கலை. இந்த இது எல்லார்ட்டையும் எடுத்து பார்க்கலாம். தலைவர்கள் இருக்குது. இதில் எந்தவித ஒளிவு முனைவும் கிடையாது. இப்போ பிரச்சனைக்கு வருவோம். இந்த ராஜராஜ சோழன் ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா இந்த சோழ பரம்பரையை ரெண்டாக பிரிக்கிறான். ஒன்று முற்கார சோழர்கள், அடுத்தது பிற்கார சோழர்கள். முற்கார சோழர்கள் பார்த்திங்கன்னா கிபி 6 நூற்றாண்டிலிருந்து 7 நூற்றாண்டுக்கு முற்பகுதியில் அந்த சோழ வம்சம் போகும். பிற்கால சோழர்கள் பார்த்திங்கன்னா 11 நூற்றாண்டு பின்பகுதியில் ஆரம்பித்து 12 மற்றும் 13 நூற்றாண்டு வரை இந்த சோழர் வம்சம் தொடர்ந்ததாக வந்தது. அப்போ இருக்கக்கூடிய கல்வெட்டில் ஏன்னா அப்போ வந்து யாரும் வந்து வரலாற்றை வந்து திருச்சி கூட மாட்டாங்க. மக்களுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அரசர்கள் பண்ணுவாங்க. இதில் அப்போ வந்து நம் இருக்கக்கூடிய நினைவுபடி வரலாற்று ஆய்வர்கள் வந்து புக்கு அதாவது புத்தகமாக இருக்காங்க, அதை வந்து கல்வெட்டாக வெட்டி வைப்பாங்க. இந்த கல்வெட்டில் ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அது என்னென்னா ராஜராஜேஸ்வரன் தீவிரமான சிவன் பக்தன். இவர் பின்பற்றக்கூடிய மதம் பார்த்திங்கன்னா தீவிரமான சிவன் பக்தர். சிவன் கொண்டாடக்கூடிய சமயம் பார்த்திங்கன்னா அப்போ இருந்தது, அப்போ இருந்த மதங்கள் பார்த்துட்டிங்கன்னா ராஜராஜனுக்கு ஆட்சி காலத்தில் சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் போன்ற சமயங்கள் அங்கே இருந்துச்சு. அந்த சைவ சமயத்தில் வந்து மிக முக்கிய கடவுள் பார்த்திங்கன்னா ருத்ரன் மற்றும் சிவன். ஏன்னா சிவனுக்கு இன்னொரு பேர் ருத்ரன். இந்த சிவ வழிபாட்டில் மிக முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா ராஜராஜன். ராஜராஜன் அதாவது சுந்தரச்சரனுடைய மகன்களாக வரக்கூடிய இந்த ராஜராஜன். இந்த ராஜராஜன் வந்து மிகப்பெரிய ஒரு சிவர் பக்தர். இவர் இவர் வந்து எந்த ஒரு சமயத்தினுடைய அடையாளம் பார்க்கன்னா சைவ சமயத்தை தான் பார்க்குறாங்க. ஏன்னா அப்பயே சைவ மதத்துக்கும் வைணவ மதத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து ஓஞ்ச நேரம். இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில், ராஜராஜன் எங்களுக்கான ஆட்கள்னு சொல்லி ஒரு சில தலைவரோட ஒரு சில ஆட்கள் வந்து வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க. இந்த வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கான தீர்வுகள் இன்னும் வரல. அதாவது
கீழமை நீதிமன்றம் அப்புறம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அப்படியே அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. வழக்கு நடந்து இதுவரையும் ஒரு முக்கியமான தீர்ப்பை வந்து இந்த ராஜராஜன் எந்த சமயத்தை சார்ந்தவர், எந்த ஆட்களுக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லி, சாதிய கட்டமைப்புன்னு எந்த கட்டமைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்றம் இதுவரை தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கு. இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 50 வருடம் எனக்கு தெரிஞ்ச 30 வருடம் அதற்கு முன்னே ஒரு 20 வருடங்கள் நடந்துகிட்டதாக ஒரு செய்தி ஒன்று தஞ்சை பெரிய கோயிலேருந்து எனக்கு வந்தக்கூடிய ஒரு சில தடவைகள் கிடச்சிச்சு. ஏன்னா தஞ்சை பெரிய கோவிலில் ஆண்டர் யாருன்னா ராஜராஜேஸ்வரர் வந்து தஞ்சை தலைமையாக கொண்டு ஆட்சி செய்தக்கூடிய ஆட்களில் மிக முக்கியமான அரசரில் இவரையும் ஒரு ஆளாக பார்க்குறாங்க. இப்போ இந்த ராஜராஜனை வந்து சைவ மதத்திலிருந்து ஹிந்து மதத்திற்கு மாற்றி ஒரு சில ஆட்கள் வந்து அதை வந்து பெருசுப்படுத்துகிறாங்க. அதற்கு ஒரு சில ஆட்களுடைய தரமான பதிலடி கொடுத்தோன்னே ஐயோ தமிழத்து விட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ஆட்களையே வச்சு சில ஆட்களிடையிருந்து பதில்கள் வந்துச்சு. இப்போ அதற்கான உறுதிப்படுத்தக்கூடிய தகவலும் பார்த்திங்கன்னா, அமரர் கல்கியினுடைய வம்சத்தில் வரக்கூடிய பேத்தி, அதாவது பேரப்பிள்ளைகளில் பேத்திம்பாங்க. பேத்தின்னா இவங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு பேரன் என்றும் பெண் வம்சத்தினருக்கு வந்து பேத்திம்பாங்க. அந்த பேத்தி அவங்களே அவங்களுக்கு வந்து ராஜராஜ சோழன் வந்து சைவ சமயத்தை அதாவது வீர சைவத்தை சேர்ந்தவங்க, இவங்க காலத்தில் ஹிந்துங்கிற பயன்பாடு கிடையாது, இந்த பொன்னி நதி வந்து உருவான விதம் பார்த்திங்கன்னா சைவ சமயத்துலேருந்து தான் வந்துச்சு, சைவத்தை குளிர்விக்கிறதுக்காண்டி தான் சிவபெருமானுடைய கட்டளைக்கிறங்க இந்த பொன்னி நதி தமிழ்நாட்டில் அதுவும் காவிரிங்கிற பாட்டில் வந்து மூடிக்கிட்டு இருக்கு. அதை ஆட்சி ஓடக்கூடிய வரங்கொடிக்கக்கூடிய பகுதி ஆட்சி ஒரு பகுதியை ஆட்சி பண்ணால்தான் இந்த சோழ வம்சம். சோழ வம்சத்தில் மிக முக்கியமான அரசர் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன். இந்த ராஜராஜ சோழன் வந்து பின்பற்ற கும்பிட தெய்வம் பார்த்திங்கன்னா சிவன் மற்றும் ருத்ரன். இந்த ருத்ரனும் சிவனும் எந்த சமயத்தை சொந்தவங்கன்னா சைவ சமயத்தை சொந்தவங்கன்னு சொல்லி வரலாற்று ஆய்வரோட ஒரு சில கருத்துக்களை எடுத்தேன். இப்போ ஒரு சில குரூப்பு இல்லை வரலாற்றை திருச்சி கூடுறாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. இதற்கு ஒரு சில தலைவர்களோட ஒரு சில ஆட்கள் பேசினதுக்கு அப்புறமா இவங்களுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சில ஆட்கள் கிளம்பி வர்றாங்க. அதில் முக்கியமான ஆள் பார்த்திங்கன்னா இப்போ சன் தொலைக்காட்சியில் பிற தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய சீரியல், அதாவது செவ்வந்தி சீரியல் நினைஞ்சிக்கக்கூடிய ஆள், அந்த ராகவ் அவங்க பேர் வந்து இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பதில் காணொலி ஒன்று வெளியிட்டிருக்காரு. அப்போ தான் இங்கே மிகப்பெரிய சந்தேகம் வருது. அதாவது இதுவரை எலி சும்மா ஓடுனுச்சான் பிரச்சனை, ஆனால் எலி எதுக்காண்டி ஓடுனுச்சு அப்படிங்கிறது தெரியாமல் ஓடுனுச்சு ஏன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடுறது மட்டுமே அம்மனத்தோடு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ தாங்கிறது பெரிய சரித்து சந்தேகமாக இருக்குது. வரலாற்றை பேசணும்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தை பேசினாலும் ராஜராஜ சோழனை பற்றி பேசும்போது பாரதியாரையும் நீங்கள் வந்து வாவுசியையும் முத்துராமலிங்கத்தேவனையும் இருக்கிறீங்க. இவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க, ராஜராஜ சோழன் எப்போ வந்தாங்கங்கிறது தெரியல எனக்கு. இதை வந்து அவர் தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவருடைய தலைவர்களையே படிக்கக்கூடிய ஆட்கள், ஏன்னா ராஜராஜ சோழன் எப்படிப்பட்ட ஆட்சி பண்ணவங்க, எப்படிப்பட்ட இது பண்ணாங்க, இன்றைக்கி அவருடைய பேருக்கு தஞ்சாவூரில் சோழ நாட்டில் மிகப்பெரிய ஆர்வமிக்க ஒரு ஆட்களாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் ஒரு சில பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ராஜராஜன் வந்து மிகப்பெரிய ஆட்சியாளராக தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் கட்டின கோவிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எந்த ஒரு கோயிலையும் அமையாத ஒரு சிறப்பு தஞ்சை பெரிய கோயில் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் தட்சிணமேரு என்ற பேரும் ஒன்று இருக்குது. இந்த தட்சிணமேரு எங்கே இருக்குன்னா
தஞ்சாவூருடைய நகரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய உச்சியில் விமானம் வந்து சாரப்பள்ளங்கிற இடத்துல, அதாவது தஞ்சாவூருக்கு அருகே 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சாரப்பள்ளங்கிற இடத்துலேருந்து இந்த கோயிலுக்கு உச்சிக்காரங்க அந்த கோயில் கும்பத்தை, அந்த உச்சி கும்பத்தை ஒரே கடை சேர்க்கக்கூடிய அந்த கும்பத்தை கொண்டு போனதுக்கு வரலாறு இந்த இதில் இருக்குது. இப்போ அது சில தகவல் கொடுக்கன்னு சொல்லிட்டு சில ஆட்கள் வந்து கொடுக்குறாங்க. அதில் சம்மந்தமே நம்ம இந்த எலி வந்து சொல்லியிருக்கு, இந்த எலி அம்மனத்தோடு ஓடக்கூடிய எலி என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு இலை வந்து அது அம்மனத்தோடு ஓடுறது மட்டும் இந்த வெளிச்சத்தையும் பேசி குறைஞ்சி போட்டிருக்கு. அது வந்து சுப்பிரமணிய பாரதியாரையும் வாகுசியையும் முத்துராமலிங்கத்தேவரையும் உள்ளே கொண்டு வருது. இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலங்களில் பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜ சோழனை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா முத்துராமலிங்கத்தேவரும் சரி, வாகு சுப்பிரமணியனும் சரி, இந்த பாரதியாரும் சரி, சுதந்திர போராட்ட தியாகிக்கார். அதாவது சுப்பிரமணிய பாரதியார் வந்து எப்படின்னா தன்னுடைய கழிவு நடிகரை பாட்டாள சுதந்திர தாகத்தை மக்கள்கிட்ட கொண்டு சென்றவர். வாகு சிதம்பரனார் வந்து தன்னுடைய ஆளுமிக்க ஆட்கள்கிட்ட வச்சு இலங்கை அப்போ இருக்கக்கூடிய இலங்கை ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தூத்துக்குடியிலிருந்து கம்பி துறைமுகத்துக்கு ஸ்டீம் நேவிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு நீராவி கப்பலை வந்து ஓட்டி காமிச்சவர். அதனால தான் கப்பலோட்டிய தமிழன் பேர் வந்துச்சு. முத்துராமலிங்கத்தேவர் எப்படி இருந்தாருன்னா தன்னுடைய சொத்து பொத்துக்கள்லாம் ஏழைகளுக்கு ஏழை மக்களுக்கு எழுதி வச்சுட்டு தன்னுடைய இதை வந்து ஆன்மீகத்துறையையும் தன்னுடைய இதை வந்து சுதந்திர போராட்டத்துக்கு தியாக அர்ப்பணித்து இவருடைய வழக்கை பண்ணாங்க. இவருடைய வழக்குகள் இதுவரையும் சொல்கிறேன். இந்த 3 ஆளுமைகளையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் எல்லாருக்கும் மரியாதை இருக்குது. ஆனால் இப்போ இந்த செவ்வந்தி சீர நடிச்சிருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்து, அதாவது இந்தியாங்கிற மதம் வந்து 1947 அப்புறம் தான் வந்திருக்கு. அப்போ தான் சில கருவை 1947 ஏன்னா பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1800 அப்புறம் தான் அவங்க ஆராய்ச்சிகளில் ஈடுபடுத்தாங்க. ஈடுபட்டு கடைசி பகுதியில் தான் 1947 கடைசி பகுதியில் தான் பிரிட்டிஷ் ஆட்சி, அதாவது ஆங்கில ஆட்சிகளுடைய கடைசி பகுதி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம். அதை வந்து உருவாக்குறது பிரிட்டிஷ் ஆட்சி அப்படின்னு சொல்லி சம்மந்தராம் சேர்த்து பேசியிருக்கு. அந்த எலி, அந்த அம்மனத்தில் ஓடக்கூடிய இந்த எலி என்ன விஷயம் போயிட்டுருக்கு, என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரியாமல் சம்மந்தனமும் ஒன்று வந்து பண்ணுறது. அதுக்கு அடுத்ததாக இன்னொருத்தர் முக்கியமான ஆள், இவர் வந்து பரம்பரை கட்சியில் இருந்திருக்காரு. இப்போ அவர் வந்து இப்படி இது பண்ணிட்டு அவர் ஏதோ பேசுகிறோன்ட்டு பேசியிருக்காரு. ஏன்னா அவர் சார்ந்தக்கூடிய படம் பார்த்திங்கன்னா 2 பண்ணிங்கன்னா அந்த 2 பார்த்திங்கன்னா ஹிந்துத்துவ கொள்கையை மையப்படுத்தி தான் எடுத்திருப்பார். அதற்காகவே ஒரு கட்சியிலேருந்து அவரை நீக்கம் செஞ்சாங்க. ஆனால் அவர் இன்னும் தொடர்ந்து அவதூறு படைப்பில் தான் உட்காந்துருக்காரு. 2 வெளியில் விட்டும் போது பெரிய ஒரு சர்ச்சையாக தான் அந்த படங்கள் வந்துச்சு. அவர் யாருன்னு சொல்லணும், மோகன் இந்த மோகன்களை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து அரசர்களுக்கு ராஜராஜ சோழனையும் ஹிந்து அரசர் தான் இதற்கான தரவுகள் வந்து தரவுகளுக்கு பொது உள்ள கொடுக்க முடியாது, நான் தனியாக ஒரு வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் அப்படின்னு அவருடைய அவருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீ பேசணும்னா பேசிட்டு போ, சம்மந்தமான விஷயத்தை நோண்டக்கூடாது, சம்மந்தமான விஷயத்தை டைவெர்ட் பண்ணக்கூடாது. உன்ட்ட தலைவர்கள் இருந்தால் மக்கள் மத்தியிலேயோ இல்லை ஓப்பனாகவே பொது உள்ள வைக்க வேண்டியதான். இது எதுக்கு வாட்ஸ்அப் பண்ணக்கூட, அப்பயே உன்னுட்ட தில்லாலங்கடி தலைவர் இருக்கிறதான் செய்யுது. நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் கலந்து குதிக்கிற முட்டை பணியாள மாதிரி, முட்டை பணியாள சொன்னால் அவங்க கேரக்டர் சொல்ல முடியாது. சில அதாவது முந்திரி கொட்டம்பாங்க, அந்த முந்திரி கொடுத்தனமா 2 ஆட்களை வச்சு பேச வச்சுருக்கீங்க, கழுவி கழுவி குத்துறாங்க அவங்களோட பேரையும். நீங்கள் தான் எதுக்கு ஆட்சி பண்ணி எதுக்கு ராஜராஜ சோழனை பற்றி எதுக்கு நீங்கள் கொடுப்பீங்க, ராஜராஜ சோழனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிய போதா, அவருடைய ஆட்சி பிடிக்கிறது நீங்கள் வரலாற்று ஆட்சி ஆட்சி இது பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் வந்து சைவத்தையும் ஹிந்துவையும் ஒன்றா பிடுங்க. உங்களுடைய மெயின் அஜெண்டா என்னன்னு சொல்லவா, ஹிந்துங்கிற கான்செப்டை மக்கள்கிட்ட திருச்சி ஆகணும். ஹிந்து ஹிந்துத்துவ கொள்கையை ஆதரிக்கிறது தான் ஹிந்து மதங்கிறது சில ஆட்கள் இருக்காங்க.
அதில் சில காட்களை வந்து நாங்கள் வந்து ஹிந்து ஹிந்து ஹிந்துக்கு நாங்கள் வந்து பாதுகாவறோம்னு சொல்லி சில ஆட்கள் இருக்க அவங்க காப்பீடு எடுத்துருத்த மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேரையும் உங்களை வச்சு பேச வச்சால் தான் மிகப்பெரிய சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா ராஜராஜ சோழனை வந்து வீர சைவத்திலையும் சேர்க்க முடியாது. வீர சைவத்தில் ஒரு பக்கம், வீர சைவத்தில் அவங்களுடைய சமயத்தில் இருக்குது. ஏன்னா சிவபெருமானை கொண்டாடக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா சைவத்தில் இருப்பாங்க, விஷ்ணுவை கொண்டாடக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா சம வைணவத்தில் இருப்பாங்க. இந்த வைணவத்துக்கும் சைவத்துக்கும் சில இதை வந்து சைவம் வந்து சிவபெருமான வந்துட்டால் அங்கே விஷ்ணுவுக்கு வேறு கிடையாது. விஷ்ணு கும்பிடக்கூடிய ஆட்கள் சைவம், சிவபெருமானை சிவபெருமான் விஷ்ணு உள்ளே வந்துட்டாலும் சிவனுக்கு இங்கே வேறு இல்லை. ஏன்னா சிவனை கும்பிடக்கூடிய ஆட்கள் விஷ்ணுவை கும்பிட மாட்டாங்க, ஆனால் விஷ்ணுவை கும்பிடக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா சிவனை கும்பிட மாட்டாங்க. ஆனால் சிவனுடைய இன்னொரு பாய் தான் விஷ்ணு. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்கன்னா அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவங்க மயிலம் மண்ணுன்னு சில தலைவர் இருக்குது. இதை வந்து இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் இப்போ ராஜராஜ சோழனை வந்து ஒரு ஹிந்து அரசராக மையப்படுத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்க. இது நாட்டுக்கு நல்லது கிடையாது. உண்மையான தலைவர்களை மக்கள்கிட்ட சொல்லணும். இதோட அந்த ஆட்கள் வந்து இந்த விஷயத்தை நிறுத்திக்கிறோம், இல்லைன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும். தேவையில்லாமல் போய் ஒரு அரசரை வந்து நோண்டி அவர் ஒருத்தர பட்சமாக பேசக்கூடிய ஆட்களை வச்சு பேசி இன்னும் நீ வந்து மக்கள்கிட்ட வெறுப்புணர்ச்சி உண்டாக்கிக்கிட்டு இருக்கீங்க. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும் பொது வழியில். இதுதான் நம்மளுடைய வரலாற்று பதிவராக நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய ஒரு தரவுகள், அதாவது ராஜராஜ சோழனுடைய உண்மை தரவுகள்னு போடுறோம். மறக்காமல் நம்மளுடைய ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம யாருக்கு எதிரானவன் கிடையாது, ஓகேவா? ஆனால் தரவுகளை தான் சொல்கிறோம். ஆனால் இங்கே சில ஆட்கள் இருந்து நீ தவா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வருவாங்க. சண்டைக்கு வந்து அது அவங்களோட இயலாமையில நம்ம பேசுகிறேன். இது என்னுடைய தரவுகளை நான் பேசுகிறேன். இது இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ நிரூபி. அவர் வந்து இல்லைங்க, அவர் ஹிந்து அரசர் தான்னு சொல்லிட்டியா வரலாற்று அரசு பாய்வுபூர்வமாக எடுத்து போடு, கல்வெட்டு எடுத்து போடு. நான் அதை மறுப்பு தெரிவித்து வீடியோ போடுறேன். நான் செஞ்ச தவறுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இதை விட்டுட்டு என் சேனலை முடக்கிறதுக்கு நீ வந்தீங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் தான் பிரச்சனை பண்ணணும். இதுக்கு மேலே பொதுவாக பேச முடியாது.